மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறார். கனவிலே காட்சி தந்து நீங்கள் வேண்டிய வரத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் ராகவேந்திர சுவாமிகளுடைய தனி சிறப்பு. டென் பக்தி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். மகான்களின் மகிமை என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சிறப்பினை பற்றியும், ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்தால் அவரை நாடி செல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட அருள் கிடைக்கும் என்பதையும், அவரை எப்படி வழிபடலாம் என்பதையும் பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். மகான்கள் என்று சொன்னாலே மகிமைகள் என்று அர்த்தம். இந்த மகிமைகளுக்கெல்லாம் உருவாய் திகழக்கூடியவர்கள் மகான்கள். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டிய அருளை வாரி வழங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், இறைநிலையை உணர்ந்தவர்கள், இறைவனால் இந்த உலகில் படைக்கப்பட்டவர்கள், இவர்களே மகான்கள். மகான்களை பற்றி சொல்லும் பொழுது தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார், எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனும். இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், அந்த மகான்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் என்று. பொதுவாக மகான்களை கண்டால் வணங்க வேண்டும். மகான்களுடைய அருள் கிடைப்பது மிகவும் எளிதான ஒரு விஷயமல்ல. மகான்களை தேடி மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் செல்வதை விடவும் மகான்கள் நம்மை தேடி வந்து அருளை செய்பவர்கள்தான். அதனால்தான் மகான்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட மகான்களிலே மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். ராகவேந்திர சுவாமிகள் தமிழகத்திலே புவனகிரியிலே பிறந்து, சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புவனகிரி என்கிற கிராமத்திலே 1565 16 நூற்றாண்டிலே பிறந்து பல மகிமைகளை புரிந்து மந்த்ராலயத்திலே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குரு ராகவேந்திர சுவாமிகளை வணங்குவதன் மூலமாக நமக்கு எப்பேற்பட்ட நன்மைகளெல்லாம் கிடைக்கும். ராகவேந்திர சுவாமிகளை சுவாமிகளுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரை எந்த ஒரு பக்தன் தன்னை நாடி வருகிறானோ அந்த பக்தனுக்கெல்லாம் அவன் வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய வல்லமையை படைத்தவர் குருநாதர். அப்பேற்பட்ட குருவை வணங்குவதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ராகவேந்திர சுவாமிகளை பற்றி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர் ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறாராம். ராகவேந்திர சுவாமிகளுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜாதகத்தில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்கிறதோ அந்த தோஷங்களை நீக்கி அவனுடைய விதிப்பயனையே மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருக்கிறது. ஆகையினால ராகவேந்திர சுவாமிகளுடைய வழிபாடை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி, தடைகள் நீங்கி வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைய முடியும். சரி, இந்த ராகவேந்திர சுவாமிகளை எப்படி வழிபாடு செய்வது, எப்படி வணங்குவது? அவருடைய ஜீவசமாதி மந்த்ராலயத்தில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மந்த்ராலயத்தில் போய் ராகவேந்திர சுவாமிகளை எப்படி வணங்கணும், இல்லை மந்த்ராலயத்துக்கு போக முடியலைன்னா நம்முடைய இல்லங்களிலிருந்து ராகவேந்திர சுவாமிகளை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்முடைய நாட்களிலே வாரங்களிலே ஒவ்வொரு நாட்கள் சிறப்பாக கருதப்படுகிறது. இதில் குரு பகவான், குரு என்று சொன்னால் நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் மகான்கள் என்று அர்த்தம் இல்லையா. இந்த மகான்களுடைய வாழ்க்கையிலே மகான்களுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களிலே வியாழக்கிழமை குருவாரம் என்று சொல்வார்கள். அந்த குருவாரம் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த குருவாரமான அந்த வியாழக்கிழமைகளிலே ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது உண்டு. என்றைக்கு வழிபாடு செய்தாலும் குருவினுடைய அருள் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் ராகவேந்திரரை சிறப்பாக வழிபாடு செய்வதற்கென்று ஒரு நாள் இருக்கிறதா என்று கேட்டால் அது வியாழக்கிழமை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்த வியாழக்கிழமைகளிலே குரு ராகவேந்திரருக்கு உங்களுடைய இல்லங்களிலே நெய்தீபம் ஏற்றி ராகவேந்திர சுவாமிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு நைவேத்தியம் செய்து அவருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த வழிபாடிலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரையிலுமே இரண்டு வகையிலே பிரார்த்தனைகள் செய்தால் அந்த பிரார்த்தனை பலித்து நமக்கு கைகூடும். ஒன்று,
ராகவேந்திர சுவாமிகளை பிரதட்சணம் செய்து, பிரதட்சணம் என்று சொன்னால் அவரை சுற்றி வந்து வலம் வந்து வழிபாடு செய்வது. அப்படி அவரை சுற்றி வந்து வலம் வந்து வழிபாடு செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் குருநாதர் நமக்கு தருவார். அதுபோல இன்னொரு வழிபாடு, அதுவும் பிரதட்சணம் தான், சங்கல்ப சேவை என்று சொல்வார்கள். தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் அல்லது 48 நாட்கள் இப்படி கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் சங்கல்ப விரதம் என்று சொல்வார்கள். ராகவேந்திர சுவாமிகளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். சங்கல்ப சேவை, சங்கல்ப சேவை செய்தால் நமக்கு என்னவெல்லாம் அருள் கிடைக்கும் என்பதையும் பார்த்தோம் அல்லவா. இந்த சங்கல்ப சேவையை நாம் எப்படி செய்வது? பலருக்கும் அந்த சந்தேகம் எழும், சங்கல்ப சேவையா, அந்த சேவையை எப்படி செய்வது? சங்கல்ப சேவை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, அந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து ராகவேந்திர சுவாமிகளிடத்திலே அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிப்பதற்கான அந்த பெயர் தான் சங்கல்பம் என்று சொல்வார்கள். அந்த சங்கல்ப சேவை தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய வேண்டும், அது சிறப்பு. 48 நாட்கள் செய்ய முடியாதவர்கள் 9 வியாழக்கிழமைகளிலே சங்கல்ப சேவை செய்வதும் சிறப்பு. இந்த 48 நாட்கள் நீங்கள் விரதம் மேற்கொண்டு, எப்படி ஒரு சபரிமலையிலே செல்லும் பொழுது நாமெல்லாம் எப்படி விரதம் இருக்கிறோமோ, ஒரு ஆலயத்திற்கு விரதம் இருந்து செல்லும் பொழுது, இப்பொழுது முருகனாலயத்திற்கு செல்கிறோம், ஆலயம் அணிந்து செல்கிறோம் அல்லவா, அப்பொழுதெல்லாம் நாம் எப்படி விரதத்தை மேற்கொள்கிறோமோ அதே போல ராகவேந்திர சுவாமிகளுடைய சங்கல்ப சேவைக்கும் நீங்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும். 48 நாட்கள் விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ராகவேந்திர சுவாமிகள் துளசி மாலையிலே ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு சிறிய டாலரை வாங்கி அணிந்து, எப்படி ஐயப்ப மலைக்கு மாலையிடுகிறோமோ அதே போல மாலை அணிந்து, தினமும் காலையிலே 1-5 மணி அந்த சமயத்திலே எழுந்து குளித்து, சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்து, ராகவேந்திரத்திலே உங்களுடைய சங்கல்பத்தை, உங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்க வேண்டும். தினமும் சொல்ல வேண்டும், சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் இருக்கிறது, இந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி என்னுடைய வாழ்க்கையிலே நீ நன்மைகளை நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை சுவாமிகளிடத்திலே சங்கல்பம் செய்துவிட்டு நீங்கள் 48 முறை சுவாமியை சுற்றி வலம் வர வேண்டும். சிலர் வந்து ஆலயங்களிலே மந்திராலயம் போல ஆலயங்களிலே, இப்போ தமிழகத்திலே இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிறது அல்லவா, ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயம், அந்த ஆலயங்களிலே சென்று வழிபடுவது வழக்கம். அருகிலே ஆலயங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று வழிபடலாம். இப்பொழுது நம்முடைய இல்லங்களின் அருகிலே ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயம் இல்லை, தினமும் நமக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எளிய வழிமுறை இருக்கிறது. நீங்கள் ஒரு உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியிலே ராகவேந்திர சுவாமிகளுடைய படத்தை எடுத்து வைத்து, அந்த படத்திற்கு முன்பாக ஒரு நெய்தீபம் ஏற்றி, ராகவேந்திர சுவாமிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியம், ஒரு உணவுப் பொருளை வைத்து, ஒரு இனிப்போ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதை நெய்வேத்தியம் செய்து உங்களுடைய சங்கல்பத்தை ராகவேந்திர சுவாமிகளிடத்திலே சமர்ப்பித்து, சங்கல்பம் என்று சொன்னால் பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து 48 முறை சுற்றி வலம் வந்து நீங்கள் ராகவேந்திர சுவாமிகளை வணங்க வேண்டும். இதற்கு பெயர் தான் சங்கல்ப சேவை. 48வது நாள் முக்கியமான விஷயம் இதிலே தான் இருக்கிறது. இந்த சங்கல்பம் எல்லாம் ஈடேற வேண்டும் அல்லவா, நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா. இந்த 48வது நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நன்னாள். அந்த நாளிலே நிச்சயமாக ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு கனவிலே காட்சி தந்து நீங்கள் வேண்டிய வரத்தை உங்களுக்கு தருவார். அதுதான் ராகவேந்திர சுவாமிகளுடைய தனி சிறப்பு. இந்த சங்கல்பம் 48 நாள் நான் சொன்னது போல நீங்கள் செய்து 48வது நாள் இந்த சங்கல்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது, நிறைவு செய்யும் பொழுது, அன்று காலையிலே எழுந்து அதுபோல குளித்து நீங்கள் சுவாமிக்கு பூஜை செய்து சுவாமியை சுற்றி வலம் வந்து அவருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு 5 பேர் அல்லது 11 பேர் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, 5 பேர் என்று சொன்னால் 5, 3 என்று சொன்னால் 3, இல்லை என்றால் 11, உங்களுடைய சக்திக்கு தகுந்தார்போல் ஒரு ஏழை, பாவப்பட்ட ஏழைகளுக்கு, நம்முடைய நாட்டில் எத்தனையோ கஷ்டப்படுறவர்கள் இருக்கிறார்களவா, அந்த ஏழைகளுக்கெல்லாம் மதிய உணவை வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டும். ராகவேந்திர சுவாமிகளுடைய சங்கல்பத்தினுடைய தனி சிறப்பே இதுதான். ஏனென்று சொன்னால் ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவருடைய இளம் வயதில் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார், வறுமையில் வாடியிருக்கார். அதனால் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளை வணங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே வறுமை என்பதே இருக்கார். ஏன்னா அவர் வறுமையில் வாடினதுனால தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் முதலிலே அவர் செய்யக்கூடிய விஷயமும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அந்த வகையிலே 40 வருடத்திற்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள ஒரு பக்தருக்கு நடந்த ஒரு சம்பவம், எனக்கு தெரிந்த ஒருவர் தான், என்னுடைய ஆசிரியருடைய
பெரியம்மா அவருடைய ஆசிரியருடைய பெரியம்மா அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அவருக்கு இசைத்துறையைச் சேர்ந்தவர், அவர் ஒரு இசை ஆசிரியராக ஒரு சாதாரண பள்ளியிலே பணியாற்றி வருகிறார். குடும்ப கஷ்டம் அந்த காலத்திலே தெரியும், 40 வருஷத்திற்கு முன்னால் ஒரு சாதாரண ஒரு பள்ளியிலே பணியாற்றுகிறார். அவருக்கு போதிய வருமானம் இல்லை. தன்னுடைய வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுத்து அதிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை பெண். அந்த பெண்ணிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஒரு நிலை ஏற்பட வேண்டும், நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணம். இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராகவேந்திர சுவாமிகளுக்கு சங்கல்ப செய்தை செய்து அவரை வழிபாடு செய்தால் நமக்கு இந்த வேலை கிடைக்கும், நல்ல ஒரு நிலை ஏற்படுமே என்கிற எண்ணம் அவருக்கு தோன்றி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தாயையும் அவருடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு மந்திராலயத்திற்கு சென்று 48 நாட்கள் அங்கே விரதம் மேற்கொண்டு ராகவேந்திர சுவாமிகளுக்காக சங்கல்ப சேவை மேற்கொள்கிறார். இந்த சங்கல்ப சேவையிலே அவர்களுடைய பிரார்த்தனை 3 பிரார்த்தனை வைக்கிறார். எத்தனை பிரார்த்தனை? 3 பிரார்த்தனை. என்னவெல்லாம் என்று சொன்னால், சுவாமி எனக்கு நல்ல ஒரு தொழில் வேலை அமைய வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைத்து இந்த வறுமை நீங்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கும் அவனுடைய படிப்புகளிலெல்லாம் வெற்றிகள் அமைந்து நல்ல ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று ராகவேந்திர சுவாமிகளை அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சங்கல்பம் 48 நாட்கள் அங்கே பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பாக மந்திராலயத்திலே அவ்வளவு பிரசித்தியெல்லாம் ஒன்றுமல்ல, இப்பொழுது இருப்பது போல வசதிகள் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த இடத்திலே இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு பக்கத்திலேவே ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாயும் ஒரு மகளும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 48 நாட்கள் சங்கல்பம் செய்து ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சங்கல்பம் என்னவென்று சொன்னால், அந்த குழந்தை அந்த பெண் இருக்கிறதல்லவா, அந்த பெண்ணுக்கு ஒரு 21 வயது இருக்குது. அந்த பெண்ணுக்கு வாய் பேச முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஊமையாக அந்த பெண் வளர்ந்து வருகிறார். இந்த தாய்க்கு மிகுந்த வருத்தம், இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய அந்த வாய் பேச முடியாத அந்த நிலை மாறி நல்ல ஒரு அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மந்திராலயத்திலே 48 நாட்கள் விரதம் மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது நான் சொன்ன இந்த தமிழகத்தை சேர்ந்த இந்த நபரும் அந்த அம்மாவும் சென்றிருக்கிறார்கள். அங்கே இவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அருகிலே அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேச்சு கொடுக்கும் பொழுது அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன சங்கல்பம் என்றெல்லாம் தெரிகிறது. இவர்கள் போவதற்கும் ஒரு 20 நாட்கள் முன்பாகவே அவர்கள் சங்கல்ப சேவையை துவங்கிவிட்டார்கள். 48 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த தாயும் அந்த பெண் குழந்தையும் வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு 48வது நாள் சங்கல்ப சேவை முடிந்த பிறகும் ராகவேந்திர சுவாமிகளுடைய எந்த விதமான ஒரு கனவில் காட்சியோ ஒரு அருளோ எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த வருத்தம். சுவாமி, ராகவேந்திர சுவாமிகளை சங்கல்ப சேவை செய்தோம் என்று சொன்னால் அந்த சங்கல்ப சேவையை முடிக்கக்கூடிய அந்த நாளிலே சுவாமி நமக்கு காட்சி தருவாரே, சுவாமி நாம் வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்ற வாக்கை நமக்கு தருவாரே, ஆனால் 48 நாட்களாகியும் அது நடக்கவில்லையே என்கிற அந்த வேதனையோடு அந்த தாயும் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு, அந்த பெண்ணை 21 வயது பெண்ணை அழைத்து கொண்டு, அது பேச முடியாத ஒரு பெண் அல்லவா, ஆகையினாலே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், ஊருக்கே சென்று விடுவோம், இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்து அன்று மாலை பூஜையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அவர்கள் அந்த தாயும் குழந்தையும் அதற்கு பிறகு இந்த தமிழகத்தை சேர்ந்த அந்த இருவரும் சேர்ந்து நான்கு பேரும் சேர்ந்து மந்திராலயத்திலே சுவாமியை சென்று வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு செய்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே அந்த தாயும் அந்த குழந்தையும் மந்திராலயத்திலே இருந்து கிளம்பி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதற்காக அவர்கள் யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்து அவர்கள் அந்த மந்திராலயம் பிருந்தாவனத்திலே இருந்து அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரும்பொழுது மின் கரண்ட் கட் ஆகிறது. பழைய காலங்களிலே இந்த கரண்ட் கட் என்பது அடிக்கடி நடக்கும் அல்லவா, மந்திராலயம் 45 வருடங்களுக்கு முன்பாக அத்தனை வசதிகள் இல்லை அங்கே. அந்த கரண்ட் கட்டான உடனே அங்கே அவர்கள் வரக்கூடிய ரூமில் வந்து பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்கிறது. அந்த ரூமில் ரொம்ப இருட்டு, அவர்களால் இருக்க முடியலை. சரி, மெதுவாக அந்த அறையிலே வந்து இவர்கள் நால்வரும் வந்து உள்ளே இருந்த உடனே திடீரென்று பார்த்தால் ஒரு சத்தம், ஐயோ தேள் இருக்கிறது, தேள் இருக்கிறது, தேள் இருக்கிறது என்று ஒரு பயங்கரமான சத்தம் அந்த அறையிலே கேட்கிறது. உடனே என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்னது தேள் வந்து விட்டதா என்று சொல்லி பார்த்தால் அந்த அறையிலே ஒரு விளக்கை ஏற்றி பார்த்தால் அந்த அறையிலே சுவற்றிலே 4 தேள்கள் மிகவும் பிரம்மாண்டமான தேளாம், அந்த தேளை இதுவரையும் யாரும் பார்த்திருக்க முடியாதாம், அத்தனை அளவிற்கு பெரிய ஒரு தேள் அந்த 4 தேள் அந்த சுவற்றிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த தேளை பார்த்த உடனே
இந்த தமிழகத்திலே இருந்து சென்றார் அல்லவா அந்த அம்மையார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு கம்பை எடுத்து அந்த தேளை அடிப்பதற்காக ஓங்கி அடிக்கப் போகிறார். அப்பொழுது அந்த வாய் பேச முடியாத குழந்தை இருக்கிறதல்லவா, அந்த குழந்தையினுடைய தாய் இந்த கம்பை எடுத்து இந்த அம்மா அடிக்க செல்லும் பொழுது அவருடைய கையை பிடிக்கிறார். அம்மா நிறுத்துங்கள், அடிக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதான் தெரிகிறது, அம்மா இந்த செவத்தில் தேள் இருக்கிறதுன்னு சத்தம் போட்டது யார் தெரியுமா? வாய் பேச முடியாத அந்த பெண், என்னுடைய மகள் தான் தேள் இருக்கிறதுன்னு சொல்லி சத்தம் போட்டால் பாருங்கம்மா. பார்த்தால் தன்னுடைய பிறவியிலே இருந்து வாய் பேச முடியாத அந்த பெண் அன்றைக்கு 48வது நாள் ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த சங்கல்ப சேவை முடிந்த பிறகு அவர் அந்த இருட்டிலே அந்த அறையில் வந்த பொழுது அந்த தேளை பார்த்த உடனே அம்மா தேள் என்று பயத்திலே சப்தமிடுகிறார். அவருக்கு பேச்சு வருகிறது. இதை பார்த்த உடனே இந்த 4 பேருக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். குரு ராகவேந்திர சுவாமி, உங்களை 48 நாட்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்தோமே, என்னுடைய இளம் வயதிலிருந்து பேச முடியாமல் இருந்த என்னுடைய குழந்தையை நீங்கள் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறீர்களே, உங்களுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை என்று அந்த இடத்திலே அவர்கள் மகிழ்ந்த ஒரு நிகழ்வு இந்த சங்கல்ப சேவையின் மூலமாக நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் நடந்ததற்கான அனைத்து உண்மையும் நம்மிடத்திலே இருக்கிறது. அப்படி அந்த சம்பவம் நடந்து அந்த குழந்தைக்கு பேச்சு வந்த ஒரு விஷயம் மந்திராலயத்திலே 45 வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் செய்த சங்கல்ப சேவை. ஆகையினாலே அந்த சங்கல்ப சேவையை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும், வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், நம்முடைய ஜாதகங்களிலே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், இந்த தோஷங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ராகவேந்திர சுவாமிகளுக்கு சங்கல்ப சேவை செய்து மந்திராலயத்திலே சென்று அவரை வணங்குங்கள். மந்திராலயத்திலே செல்ல முடியாதவர்கள், நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிறது. நம்முடைய சென்னையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு குறைவே இல்லை. நாம் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆலயம் இருக்கிறது. இங்கெல்லாம் சென்று நீங்கள் அந்த சங்கல்பத்தை மேற்கொண்டு ராகவேந்திர சுவாமிகளை மனமுருகி வேண்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். தமிழகத்திலே இருந்து சென்ற அந்த அம்மாவிற்கும் அவர்கள் கேட்டது போல நம்முடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே அவருக்கு இசை விரைவுரையாளராக அவருக்கு வேலை கிடைத்து அவரும் இன்றைக்கு நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சங்கல்ப சேவையினுடைய மகிமையை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த சங்கல்ப சேவையை செய்து மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து எம்பெருமானுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.